குணக்கேடு நீங்க என்ன உபாயம் என்பதை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடம்பு உயிரையும் நிலைப்படுத்திக்கொள்ள எப்படின்னா, உடம்பும் உயிரையும் நிலைப்படுத்திக்கின்ற இடம் ஒரே இடம் புதுமத்து சுழிமனை இருந்தான். ஆசானை கேட்கிறான், அடியோடு அடியின் வாசியோடு வாசியாக கலந்து கொள்ள வேண்டும். அடியின் உயிராகவும் உடலாகவும் உணர்வாகவும் அறிவாகவும் நீ இருந்து எனக்கு அருள் என்று கேட்கிறான். அடியின் உடம்பாக உயிராகவும் உடம்பாகவும் உணர்வாகவும் சிந்தனையாகவும் என் எண்ணமாக மாற வேண்டும். நீயே என்ன எண்ணமாக மாறினால் அங்கே கொனைக்கடி இருக்க முடியுமோ? ஞான பண்டிதா ராமலிங்க சாமிகளே, வள்ளுவெருமானே அகத்தீசா, நீயே என் எண்ணமாக இருக்கிறாய். நீ சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பகைமை இருக்க முடியுமோ? நீ சிந்தையில் குடிக்கொண்டிருக்கும் போது ஜீவத்தை இல்லாது போகுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கும்போது காமவிரா இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பொருள்வெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது ஜாதி வெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது மதவெறி இருக்க முடியுமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது யானை கர்வம் இருக்க முடியுமோ? என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது பகை உணர்வு இருக்கும், பகை பழிவாங்க உணர்ச்சி இருக்குமோ? நீ என் சிந்தையில் குடிக்கொள்ளும் போது உலக மக்களை அத்தனையும் கடவுள் கொள்ளையை நினைப்பன அல்லவா? நீயே என் சிந்தனையை மாறவிட்டு நான் நீயாக வேண்டும், நான் நீயா, நீ நானாக வேண்டும், நீ நான் நீயாக வேண்டாம். மற்றொரு வேண்டுகோள்னா, ஞான பண்டிதா மௌன குருநாதா முருகா, ஒரு வேண்டுகோள்னா என்ன மகனே, என்ன உனக்கு வேண்டும் தான் அத்தனையும் தந்திருக்கண்ணா. பெரிய பெரிய கட்டடங்களும் வாகனங்களும் தொண்டர்களையும் அள்ளி கொடுத்துருக்கண்ணா. ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன? அது என்ன வேண்டுகோள்னா, நான் பெரிய பாபசுமை வச்சிருக்கிறேன். என்னிட இருக்கிறது வெறும் உமி, துர்நாற்றம் உள்ள உமி இருக்கு. அது ஒரு ஒரு வைக்கல், நிறைய பாவசுமை இருக்கு. இந்த பாவசுமை கிட்டத்தட்ட ஒரு பெரும் மலையாட்டம் இருக்கு. இத்தனை நீ வாங்கிக்கண்ணா. ஏடே உன் பாவசுமையை நான் வாங்கினேன். உன்னால் அதெல்லாம் எரித்து விட முடியும். உன் அருள் என்ற கனல் கொண்டு எரித்து விடுவாய். என் பாவத்தெல்லாம் நீ வாங்கிக்கணும். நீ செய்த புண்ணியத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், நீ செய்த புண்ணியம் உண்டே இருக்க அருள் பொருள் புண்ணியத்தை அன்னிட்டு அப்படியே கொடு. என்கிட்ட பொறாமை வஞ்சனை கொடுமை கொடுமைகார பாவி நான். என் பாவம் எந்த பெரும் மூட்டை இருக்கு, இந்த மூட்டையை நீ வச்சுக்க ஒவ்வொட்டி என்ற கொடுக்கணும். நல்ல அறிவடாடணும். சரி, இந்த பாவ மூட்டையை நீ என்ன சொன்ன? நான் அதை அருள் என்ற கனலால் எரிச்சு விடுவேன். உன் பாவ மூட்டை பூராவும் அருள் என்ற கனால் கொளுத்தி விடுவேண்ணா. இந்த பாவம் என்ன என்னண்ணா? உன்னை பொல்லாத காமதேகமே பாவம், உன்னை கொடிய கோபமே பாவம், யான் என்ற கருவமே பாவம், பழி வாங்க உணர்ச்சி இருக்கதே பாவம், பொறாம குணமே பாவம், வன்சொற்களே பாவம். இந்த பாவத்தெல்லாம் நீ வாங்கிக்கையா. நீ சாந்தியமே வடிவானவன், நீ கருணையே வடிவானவன், நீ புண்ணியவான், மரணமேலாம் பெருவாள் பெற்ற புண்ணியவான். உன்னோட புண்ணியத்தெல்லாம் என்னிட்ட கொடுத்துரு, என் பாவத்தை நீ வச்சுக்க. இன்னொரு வேண்டுகொள்ளான், என்னைய வேண்டுகொள்ளான்? நீ என் சிந்தையில் குடிகொள்ள வேண்டும். நீ என் சிந்தையில் குடிகொண்டால் இந்த பாவை இந்த என்னிடம் கொனைக்கடி இருக்க முடியுமோ? இருக்கவே முடியாது. எப்போதும் என் சிந்தையில் குடிகொள்ள வேண்டும். எப்போதும் நாமத்தையே சொல்ல வேண்டும். எப்போதும் சொல்ல முடியாது. எப்பதெல்லாம் நினைக்கிறனோ அப்பெல்லாம் எனக்கு அருள் செய்யணும். நீ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.